அனிமேல வர கேரக்டர்ஸுக்கு பவர் கிடைச்சா அம்புட்டு பேரும் சந்தோஷம் தான் படுவாங்க. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏன்டா இந்த பவர் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு வருத்தம் படுவாங்க. கிட்டத்தட்ட சபிக்கப்பட்ட மனிதர்கள் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க கர்சடி ஹியூமன்ஸ் மாதிரி. அந்த மாதிரி கேரக்டர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற கேரக்டர் பார்த்தீங்கன்னா டோக்கியோ கோவிலிருந்து கென் கானகி. கென் கானகி பார்த்தீங்கன்னா சாதாரண ஹியூமன் தான். ஆனால் அவன் வாழ்கிற உலகத்தில் பார்த்தீங்கன்னா கோல்ஸ்னு ஒரு குரூப் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். அந்த கோல்ஸ் வந்து சர்வே பண்ணணும்னா ஹியூமன் மீட்டை சாப்பிட்டு தான் சர்வே பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த கோல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெஷலான அபிலிட்டிலாம் இருக்கும். ஒரு நாள் நம்ம கானகி பார்த்தீங்கன்னா ஒரு கோல் கிட்ட தெரியாதனமாக மாட்டிக்கிடுவான். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். அந்த ஆக்சிடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கோல் இறந்து போயிடும். அது மட்டும் இல்லாமல் கானகிக்கு பார்த்தீங்கன்னா சில ஆர்கன்ஸ் வந்து டேமேஜ் ஆயிரும். அதனால ஹாஸ்பிட்டலில் வச்சு அந்த கோலோட ஆர்கன்ஸை வந்து நம்ம கானகிக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடுவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா கானகிக்கு கோல்ஸோட பவர் கிடைச்சிரும். இதுவரை நார்மலாக ஹாப்பியாக போய்கிட்டு இருந்த கானகியோட லைஃப் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும். அவன் சந்தோஷத்தை இதுக்கப்புறம் அனுபவிக்கவே மாட்டான். அவன் கோலாக மாறிட்டனால அவனால் நார்மலால் ஹியூமன் ஃபுட்டை சாப்பிடவே முடியாது. ஏன்னா கோல்ஸ்னால பார்த்தீங்கன்னா அடுத்த ஹியூமனை மட்டும் தான் சாப்பிட முடியும், நார்மலால் ஹியூமன் ஃபுட்டை சாப்பிடவே முடியாது. அதனாலேயே ரொம்ப கஷ்டப்படுவான். கோல்ஸ்லாம் சின்ன வயசுலேருந்தே ஹியூமனை சாப்பிட்டு வரனால அதுக்கு எந்த வித்தியாசமும் தெரியாது. நம்ம காணிக்கு வந்து நார்மலால் ஹியூமனாக தான் இருந்திருப்பான். இதுவரை டக்குன்னு அவன் வேற ஒரு ஹியூமனை சாப்பிட்டா தான் சர்வே பண்ண முடியும் அப்படின்னு வாழ்க்கை மாறினோன்னு அவனால் அதை சதிச்சிக்கவே முடியாது. அவன் நார்மலான ஹியூமன் ஃபுட்டை சாப்பிட ட்ரை பண்ணால் அவனுக்கு வாய் வழியாக வாந்தி வந்துடும். அது மட்டும் இல்லாமல் கோல்ஸ்னால் பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக காஃபி மட்டும் குடிக்க முடியும். அதை குடிச்சு குடிச்சு தான் நம்மளால் சர்வே பண்ணிக்கிட்டு இருப்பான். என்ன தான் அவன் கோல்ஸில் ஸ்ட்ராங்கான கோலாக இருந்தாலும் அவன் கிட்டத்தட்ட சபிக்கப்பட்ட மனிதர்கள் மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான் அவன் வாழ்நாள் ஃபுல்லாக. அடுத்து நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர்லேருந்து ஆளுக்கா. ஆளுக்கா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிளிட் பெர்சனாலிட்டி கேரக்டர். அவளோட ரெண்டாவது பெர்சனாலிட்டி பார்த்தீங்கன்னா நானிக்கா. ஆளுக்காவோட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவள் மூணு ரூல்ஸ் வைப்பாள். அந்த மூணு ரூல்ஸையும் அவன் செஞ்சோம்னா நான் நம்ம என்ன ஆசைப்பட்டாலும் அதை நிறைவேற்றி வைக்கிற பவர் அவளுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆளுக்காவோட பவரை பார்த்தீங்கன்னா ஆளுக்காவுக்கு யார் யார் நேம் தெரியுதோ அவகிட்ட மட்டும்தான் அந்த பவரை யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அது யார் விஷயம் எதிர்பார்க்குறாங்களோ அவ இந்த நான் இந்த விஷயம் எதிர்பார்க்காட்டாலும் ஆளுக்கா ஒரு ரூல் போட்டால் அது நிறைவேற்றியே ஆகணும். அந்த ரூலை நிறைவேற்றாமல் அங்கேருந்து தப்பிக்க பார்த்தா நானிக்கா செகண்ட் பெர்சனாலிட்டி வந்து அவளை வந்து கொண்டுரும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வேற கொண்டிருக்கும். ஒன்று ரூல்ஸை நிறைவேற்றணும். அந்த ரூல்ஸும் ஃபஸ்ட்டு சிம்பிளாக இருக்கும். ஆனால் ரெண்டாவது ரூல்ஸும் மூணாவது ரூல்ஸும் ரொம்ப மோசமாக இருக்கும். அதனால் பயந்துக்கிட்டு அங்கேருந்து யாராவது தப்பிச்சு போக பார்ப்பாங்க. ஆனால் நானிக்கா செகண்ட் பெர்சனாலிட்டி வந்து அவளை போட்டு தள்ளிடும். இது அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ரூல்ஸ் இருக்குது இந்த நான் ஆளுக்கா நானிக்காவோட பவர் யூஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண தனி வீடியோ தான் போடணும். அது மட்டும் இல்லாமல் ஆளுக்காவோட குடும்பத்தை சேர்ந்தவளே ஆளுக்கா வந்து நம்மக்கிட்ட ஏதாச்சும் ரூல்ஸ் சொல்லிடுவாளோன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு ஆளுக்காவை பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ரூமில் அடைச்சி போட்டு தான் வச்சுருப்பாங்க. ஆளுக்காவோட ஃபுல் பவரை பற்றி தெரிஞ்சது யார் பார்த்தீங்கன்னா கிலுவா. கிலுவாக்கு மட்டும்தான் ஆளுக்காவோட பவர் எப்படி யூஸ் ஆகுதுமான்னு தெரியும். அதை யூஸ் பண்ணி தான் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கோனை கூட கடைசியில் காப்பாற்றியிருப்பான். அவ்வளோ பவர்ஃபுல்லான பவரு. இந்த பவர்ஃபுல்லான அபிலிட்டினால் ஆளுக்கா அவளுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் அவளுக்கு பிடிச்ச நிறைய பேரை சாவடிச்சிருக்கா. அதனாலேயே அவளுக்கு இது இந்த பவர் பார்த்தீங்கன்னா ஒரு சாபம் கொடுத்த மாதிரி தான் இருக்கும் இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும். அடுத்து நம்ம தேடா பார்க்க போகிற கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜுஜுட்சு கைசன்ல இருந்து டோகி இனுமாக்கி. இவனோட அபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்சடு ஸ்பீச். இவன் அபிலிட்டி எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிற வேர்டு மூலமாக கர்சடு எனர்ஜி பாஸ் ஆகி எனிமியை அட்டாக் பண்ணும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா அவனால் நார்மலாக ஃப்ரெண்ட்ஸோடு சிரித்து பேச முடியாது. எனிமியை அட்டாக் பண்ணும் போது கூட ரொம்ப பேச முடியாது. ஒன்று ரெண்டு வார்த்தை சொல்லுவான், அதை யூஸ் பண்ணி தான் எனிமியை அட்டாக் பண்ணுவான். அவன் அதிகமாக வேர்ட்ஸ் பேச ஆரம்பித்தானா அவன் தொண்டை வறண்டு போயிடும். அவனால் எதுவுமே பேச முடியாது. அதனால் அதுக்கும் மெடிசன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதனாலேயே அவன் ரொம்ப கஷ்டப்படுவான் இந்த பவர்ஸ்னால. அதனால் இந்த கேரக்டரை பார்த்தீங்கன்னா ஒரு கர்சடு கேரக்டராக நான் கன்சிடர் பண்ணுறேன். அடுத்து நம்ம ஃபோர்த்தாக பார்க்க போகிற கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரீசீரோலேருந்து சுபாரு நாட்சுகி. இவனோட அபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் டெத். அதாவது அவன் ஒரு தடவை இறந்துட்டானா அதுக்கு முன்னாடி இருந்த டைம்ல எனக்கு திரும்ப ரிட்டர்ன் வந்துடுவான். அது மட்டும் இல்லாமல் அனிமே சீரீஸில் வந்த ஃபஸ்ட்டு டைம் லூப்
சம்மந்தமான அனிமே இதுதான். இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் வந்துச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் மாநாடு படத்தில் கூட இதே மாதிரி டைம் லூப் கான்செப்டை தான் பார்த்துருப்பீங்க. இந்த சுபாரு நாட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அபிலிட்டினால ரொம்ப கஷ்டப்படுவான். என்ன தான் செத்த பின்னாடி உசுரோடு வந்தாலும் அவன் ஒரு ஒரு வாட்டி சாகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு வலி துடி துடிக்கே தான் சாவான். அதனாலேயே பார்க்க அவனை பாவமாக இருக்கும். அவனுக்கு இந்த பவர் கிடைச்சனால ரொம்ப கர்சடு கேரக்டர் மாதிரி தான் அவங்களுக்கு ரொம்ப ஃபீல் ஆகும். அடுத்து அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஒன் பீஸில் உள்ள எல்லா டெவில் ஃப்ரூட் யூசர்ஸும் யார் யாருக்கெல்லாம் டெவில் ஃப்ரூட்ஸ் மூலமாக பவர் கிடைக்கிதோ அவெல்லாம் கடலால் சபிக்கப்பட்டவன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் டெவில் ஃப்ரூட்ஸ் யூசர்ஸ் மேலே கடல் தண்ணியை ஊற்றுனா அது அவங்கள பலவீனப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் அவங்க நீச்சல் அடிக்கிற திறமையை மொத்தமாக இழந்துருவாங்க. அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா நருட்டோவில் வர ஜின்சூரிக்கிஸ் எல்லாமே. ஜின்சூரிக்கிஸ்னால் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணி நேரம் ஹியூமன் பாடிக்குள்ளே பீஸ்ட்டை சீல் பண்ணி வச்சுருக்கவளோ ஃபுல்லாக ஜின்சூரிக்கிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜின்சூரிக்கிஸ் உடம்புக்குள்ளே உள்ள டெய்ல் பீஸ்ட்டு ஃபுல்லாக ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அது வெளியே வந்தால் என்ன நம்மளாலாம் கொன்றுமோ இல்லை நம்ம ஊரை அழிச்சிருமோன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் அவங்க கிட்டே இருந்து விலகியே இருப்பாங்க, தனித்தே இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஜின்சூரிக்கிஸை ஃபுல்லாக கர்ஸ்டு அபிலிட்டிஸ் உள்ள கேரக்டர்ஸ் மாதிரியே நம்மளுக்கு பார்க்க தோணும். இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சிருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் இதே மாதிரி வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.